அனில் அம்பானி, கரீனா கபூர் உள்பட பல்வேறு பிரபலங்களுக்கும் பிரத்யேக ஊட்டச்சத்து நிபுணராக இருப்பவர் திரு ருஜிதா திவேகர். இந்தியாவின் மிகவும் பிரபலமான ஊட்டச்சத்து நிபுணரான ருஜிதா உணவு முறைகள் குறித்து பல புத்தகங்களை எழுதியுள்ளார். இந்திய அளவில் அதிகம் விற்பனையாகும் உணவியல் தொடர்பான புத்தகங்களில் ருஜிதாவின் புத்தகங்கள் முக்கியமானவை. சமீபத்தில் இவர் எழுதியுள்ள இந்தியன் சூப்பர் ஃபுட்ஸ் புத்தகத்தை தமிழகத்தில் அறிமுகப்படுத்துவதற்காக சென்னைக்கு வந்திருந்தார். எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள அரங்கில் வாசகர்களோடு அவர் கலந்துரையாடவும் செய்தார். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவர் சொன்ன 7 விதிகள் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். உடல் எடையை குறைக்க வேண்டுமா? அரிசியை குறையுங்கள் என யாராவது சொன்னால் தயவு செய்து காது கொடுத்து கேட்காதீர்கள். அரிசி நமது பாரம்பரிய உணவு. அரிசிதான் இங்கே அதிகமாக பயிரிடப்படுகிறது. அந்தந்த மண்ணில் விளையும் உணவுதான் அந்தந்த மக்களுக்கு என்பதே உண்மையான ஹெல்த்தியான சீக்ரெட்டான விஷயம். அரிசியை தவிர்க்காதீர்கள். அரிசி எந்த விதத்திலும் கெடுதி விளைவிக்காத ஒரு உணவுப் பொருள். மாவுச்சத்தில் உள்ளது போலவே அமினோ அமிலங்களும் இதில் நிரம்பியிருக்கின்றன. அரிசி உணவுகள் தான் செரிமானத்துக்கு ஏற்றவை. இட்லியோ சாதமோ சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்கிறார் ருஜிதா. நெய் நன்றாக ஊற்றி சாப்பிடுங்கள். நெய்யின் கிளைசமிக் எண் மிகவும் குறைவானது. இதனால் சர்க்கரை நோயாளிகள் கூட பயப்படாமல் நெய் ஊற்றி சாப்பிடலாம். நெய்யில் அதிகமான நல்ல கொழுப்பு தான் இருக்கிறது. இதயத்துக்கு இதுதான் நல்லது. எனவே சாம்பார் போன்ற சாதத்தில் நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட எப்பொழுதும் தயங்காதீர்கள். அதேபோல் தேங்காயில் கொலஸ்ட்ரால் இருக்கிறது. முந்திரி சாப்பிட்டால் வெயிட் போடும் என்பதை நம்பி பலர் இதனை தவிர்த்து விடுகிறார்கள். இதுவும் தவறு. தேங்காயும் முந்திரியும் நம் ஊரில் அதிகம் விளைபவை. அவை நம் உடலுக்கு மிகவும் ஏற்றவையும் கூட. தேங்காய் முந்திரி இரண்டிலும் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்கிறது. கொலஸ்ட்ரால் இல்லை. நமது உடல் இயங்குவதற்கு கொலஸ்ட்ரால் அத்தியாவசியம்தான். நமது கல்லீரல் தேவையான கொலஸ்ட்ராலை உற்பத்தி செய்து கொள்கிறது. தாவர உணவுகளில் கொலஸ்ட்ரால் உள்ளது என்பது தவறான செய்தி. பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகளை சாப்பிடுவதை விட நம் ஊர் நிலக்கடலை முந்திரியை நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்கள். கரும்பு நமது ஊரில் அதிகம் விளையக்கூடிய ஒரு பொருள். கரும்பை கடித்து சாப்பிட்டால் பல்லுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. நாட்டு வெல்லத்தை பனிக்காலம் மற்றும் மழைக்காலத்திலும் சாப்பிடுங்கள். சர்க்கரையை கோடைக்காலத்தில் சேர்த்து கொள்ளுங்கள். சர்க்கரையை தவிர்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை. பலர் சர்க்கரையை தவிர்த்துவிட்டு பிரவுன் சாக்லேட், செயற்கை இனிப்புகள் போன்றவற்றை சாப்பிடுகிறார்கள். இதுவும் தவறுதான். கரும்பிலிருந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரையை சாப்பிட தயங்கவே தயங்காதீர்கள். அளவான சர்க்கரையோடு காப்பியும் டீயும் தாராளமாக அருந்துங்கள். தைராய்டு பிரச்சனை பலரை வாட்டி வதைக்கிறது. சிலர் எடையை குறைத்தால் தைராய்டு குறையும் என்பார்கள். ஆனால் எடையையும் குறைக்க முடியாமல் தைராய்டையும் குறைக்க முடியாமல் அவதிப்படுவார்கள். இதற்கு கூட ஒரு எளிய தீர்வு கூட உண்டு. முதலில் நீங்கள் மின்னணு கெட்ஜெட்டுகளை பயன்படுத்துவதை குறையுங்கள். குறைந்தபட்சம் இரவு படுக்கைக்கு செல்லும் 1 மணி நேரத்துக்கு முன்பாவது டிவி, செல்போன், லேப்டாப் போன்றவற்றை நிறுத்திவிடுங்கள். நன்றாக உறங்குங்கள். மன அழுத்தத்தை குறைத்து விடுங்கள். வாரம் 150 நிமிடங்கள் பிடித்த உடற்பயிற்சியை செய்யுங்கள். இரவு உணவை படுக்கைக்கு செல்லும் 3 மணி நேரம் முன்பே முடித்து விடுங்கள். இதை செய்தால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும். சிறு தானியங்களில் பல நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்காக எப்பொழுதும் சிறுதானியம் சாப்பிட வேண்டும் என்ற அவசியமில்லை. சிறுதானியத்தில் தான் ஸ்நாக்ஸ் செய்து சாப்பிட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. சிறுதானியமும் ஒரு நல்ல உணவுதான். அவ்வப்பொழுது அதனை எடுத்துக்கொள்ளலாம் என்பதோடு நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். பலரும் என்னிடம் கேட்கும் ஒரு கேள்வி, எப்படி சாப்பிடும் உணவின் அளவை குறைப்பது என்பதுதான். நமது நாக்கு மிகவும் உணர்வு பூர்வமானது. குழந்தை தேவைக்கு மீறி தாயிடமிருந்து தாய்ப்பாலை எப்பொழுதும் குடிக்காது. நமது வயிறு நிறைந்த பின் யாராவது சாதத்தை நம் வாய்க்குள் வைத்து திணித்தாலும் நம்மால் விழுங்க முடியாது. ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறோம், ஒரு ஜாங்கிரி சுவையாக இருக்கிறது என்றால் நம்மால் அதிகபட்சம் 1 அல்லது 2 தான் சாப்பிட முடியும். 3வது ஜாங்கிரியை சாப்பிடும்போது முதல் ஜாங்கிரியை சாப்பிட்ட அதே சுவை இருக்காது. ஆசையின் காரணமாக சாப்பிடுவது வேறு, சுவைக்காக சாப்பிடும்போது சாப்பிடுவது வேறு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சுவைக்காகத்தான் சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது வேறு எந்த வேலையையும் செய்யாமல்
வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் உணவை ரசித்து சுவைத்து சாப்பிடுங்கள். உங்களுக்கான உணவு தேவையை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இவ்வளவு தான் சாப்பிட வேண்டும் என சொன்னால் நிச்சயம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சாப்பிடலாமே என்று தான் மனசு ஏங்கும். எனவே உணவின் அளவும் சரி ஆரோக்கியமும் சரி உங்கள் கையில் தான் இருக்கிறது. ஆக உடலை குறைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் இந்த நடைமுறைகளை பின்பற்றினால் போதும், உங்கள் எடை நன்கு குறைவதை நீங்கள் கண்ணால் காணலாம்.